குடும்ப தலைவி. அலாரங்கள் தொல்லையின்றி நிம்மதியாக உறங்க நினைப்பவளை அதிகாலையிலேயே எழுப்பிவிடுகின்றன பள்ளிக்கூட நாட்களில் சடுதியில் எழாத அவளின் சிட்டி குழந்தைகள். எனக்கு நூடுல்ஸ், எனக்கு தோசை, எனக்கு ஃப்ரூட் சாலட், நேர் விருப்பங்களில் திளைத்து போகின்றது அவளின் காலை நேர சமையலறை. மகளுக்கு பேன் மருந்து, மகனுக்கு வீட்டுப்பாடம், தலைவனுக்கு தலைச்சாயம், அவளுக்கு தலைபாரம், நிறைய நேரம் கேம் ஆடும், ரீல்ஸ் பார்க்கும், ஹாட்ஸ்பாட் ஆகும். அவளிடம் மட்டும் வராமல் போக்கு காட்டும் அவளின் பிரத்யேக அலைபேசி. படுக்கையில் டவல், மேகங்கள், அரை முழுக்க அங்கங்கே சிதறி கிடக்கும் பெர்முடாஸ் பூக்கள், லுங்கி நிலாக்கள், புலம்பிக் கொண்டே சுத்தம் செய்யும் அவளின் செல்ல பெயர் மகாராட்சசி. பல்விளக்க வைப்பது ஒரு பெரிய புராணம், குளிக்க வைப்பது 15 கணக்கு. இலக்கியங்களை விட கடினமானது அவளின் விடுமுறை நாளின் குழந்தை வளர்ப்பு. எல்லோரும் சேர்ந்து ஓடிட்டியில் படம் பார்க்கலாம். தலைவனும் வாரிசுகளும் சண்டையிட்டு தேர்ந்தெடுத்து முடிப்பதற்குள் அவளை ஆற தழுவி கொள்கிறது தூக்கமும் துக்கமும். பக்ஸாவி பார்த்தியா, கண்ணாடியை காணுமே, தேடித்தறையா, தேடுதளங்களின் ஸ்தலம் இந்த கூகுள் காரி. இத்தனை பரபரப்புகளையும் தாங்கிக் கொண்டு மீட்டெடுத்துக் கொள்ள தன் அறைக்குள் அமர்ந்து பாடல் கேட்க தொடங்குகிறாள். வாலிமை குறை அவசரத்தில் கேட்கிறது தலைவனின் குரல். வார நாட்களில் சும்மா தானே இருக்க, ஜன்னல் கம்பி ஃபேன் எல்லாம் தொடச்சு வைக்கலாம்ல, கேட்டவுடன் எரிமலையாய் பொங்கினாலும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது சும்மாதானே இருக்க.